இந்த பேட்டரி டெர்மினலில் பெட்ரோலியம் ஜெல்லு தான் வைக்கணும். ரொம்ப பேர் கிரீஸ் வச்சுருவாங்க. அந்த இதில் நாலு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு செயின் ஒரே டைமில் இதில் யூஸ் பண்ண முடியும். போட இதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். இது இது கேம் ஷாஃப்ட்டோட கேம் எண்டு. இது இது பாயிண்ட் ஓப்பனிங். இது வணக்கம். ஸ்பேனர் ஹீரோஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி யாரை சிந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டிவனத்தைச் சேர்ந்த பிஜிஆர் என்கிற திரு பிஜி ராஜேந்திரன் அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க வந்து இளைய தலைமுறை மெக்கானிக் நிறைய பேரை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி சக மெக்கானிக்கல் சகோதரர் அனைவரும் யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யூனிஃபார்ம் போட வச்ச பெருமை கூட இவங்கள தான் சேரும். ஒரு கம்பெனியில் என்னென்ன ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்குதோ எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஒர்க் ஷாப்லேயும் இருக்கணும், நம்மளோட ஒர்க் ஷாப்பும் ஒரு கம்பெனி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க் ஷாப்பையும் ஒரு மினி கம்பெனி மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, அவங்களோட தொழில்நுட்பங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்டேயே கேட்கலாம். வாங்க. வணக்கம். என்னுடைய பேர் பிஜி ராஜேந்திரன். நான் 1984-85 எஸ்எல்சி பாஸ் பண்ணிவிட்டு இந்த டூ வீலர் மெக்கானிக் தொழிலுக்கு வந்தேன். நான் செஞ்சியில் முத முத வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே பாபுன்னு ஒரு மெக்கானிக்கிட்ட வேலை பார்த்தேன். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அங்கே வேலை பார்த்துட்டு திண்டிவனம் புல்லட் வேலை கற்றுக்கணுன்றதுக்காக திண்டிவனத்துக்கு வந்தேன். திண்டிவனத்தில் தேவராஜ் அப்படின்ற ஒரு மெக்கானிக்கிட்ட வந்து நான் ஒரு 10 வருஷமாக வேலை பார்த்தேன். நான் 1995 ஆறாவது மாதம் இந்த ஒர்க் ஷாப் வச்சேன். ஒர்க் ஷாப் வச்சதுலேருந்து நல்ல முறையில் நிறைய கஸ்டமரை பிக்கப் பண்ணி தொழிலில் நல்லா வளர்ந்து என்னுடைய தேவையான வளர்ச்சிகளை எல்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நல்ல நிலைமையில் நானும் இருக்கிறேன். தொழில் தான் எனக்கு கை கொடுத்தது. இந்த தொழிலை உண்மையாக நேசித்து செஞ்சோம்னா வாழ்க்கையில் எல்லாருமே உயர்ந்த நிலைக்கு அடையலாம். அதை எடுத்துக்காட்டு நான். அப்புறம் நான் வந்து 95 தொழில் செஞ்சிகிட்டு இருக்கிறேன். எங்கிட்ட வேலை செஞ்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பேர் வந்து தனியாக போய் கடை வச்சுருக்காங்க. அவங்களும் இன்னி வரைக்கும் நம்மகிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் டவுட் ஏதாவது கேட்டாங்கனாக்கா நானும் போய் கிளியர் பண்ணுவேன். இங்கே வந்து தெரிஞ்சுட்டு போவாங்க, தொடர்பில் இருக்காங்க. நான் 98 இந்த வாட்டர் சர்வீஸ் போட்டேன். அப்போ வந்து பிஎம்ஆர்ஐ லோன் பிரதமர் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழே நான் எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு ஒரு 10 நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணி இந்த லோன் வாங்கி இந்த வாட்டர் சர்வீஸ் போட்டேன். 98 என்னுடைய தொழிலினுடைய அடுத்த வளர்ச்சி மெக்கானிக்காக இருந்தேன். அடுத்து வாட்டர் சர்வீஸ் வெளியே போய் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நானே வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு என்னுடைய கஸ்டமருக்கு நானே சர்வீஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நானே உருவாக்கிக்கிட்டேன். இதுலேருந்து எனக்கு அடிஷ்னலாக மாதம் ஒரு 3000-4000 வருமானம் கூடுதலாக வந்தது. அதுக்கப்புறம் ட்ரைனிங்லாம் போயிட்டு வந்தோம் தொழிலெலாம் நல்லா டெவலப் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸு ஒரு லோனை போட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் 2003 அடிஷ்னலாக ஒரு 1 லட்சரூபா லோனை போட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் நானே எனக்கு தேவையானதை வாங்கி வச்சு நானே சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதில் நமக்கு ஒரு மினிமம் ஒரு 20%லேருந்து 30% வரையும் லாபம் கிடைச்சிது. அது ஒரு வளர்ச்சி. அதே மாதிரி அடுத்தபடியாக நான் வளர்ந்து இந்த தொழிலை நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்னுடைய மானசீக குரு இவர் ரமண மகரிஷி. எல்லாருக்கும் நல்லதை பண்ணணும், எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணுன்றது மாதிரி என்னுடைய மைண்டில் உருவாக்கணுங்கிற இவர். இதெல்லாம் என்னுடைய ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டெல்லாம். நான் வந்து எல்லா கம்பெனிக்கும் ட்ரைனிங் போவேன். அந்த ட்ரெயினில் போய் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுப்பேன். ஈகோலாம் பார்க்க மாட்டேன். தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். ஸ்பேர்ஸ் எல்லாம் மேலே வச்சுருக்குறேன். 2014 ஒரு 3 லட்சரூபா லோன் போட்டு ரேம்ப்பு மிஷின் டூல்ஸு கன்னு இதெல்லாம் வாங்கினேன். சார்ஜர் நமக்கு வர வண்டிகளுக்கு நாமளே பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறோம். சார்ஜுக்கு பேட்டரி குவாலிட்டி எடுத்து இன்னொரு கடையில் கொடுக்கும்போது அவங்க ஹை பவர் போட்டுருவாங்க, இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக போட்டுருவாங்க, பேட்டரி டேமேஜ் ஆகிடும், புது பேட்டரி கூட வீணாக போயிடுது. அதனால் நாமளே ஒரு சார்ஜர் வாங்கி இதை நாமளே கண்டினியூஸாக கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி பேட்டரி கம்பல்சரி என்ன, நான் மெக்கானிக் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த பேட்டரி டெர்மினலில் பெட்ரோலியம் ஜெல்லு தான் வைக்கணும். ரொம்ப பேர் கிரீஸ் வச்சுருவாங்க. அந்த கிரீஸ் வச்சாக்கா இந்த இடம்லாம் துரு பிடிச்சி வீணாகிடும். அப்புறம் இந்த பெட்ரோலியம் ஜெல்லு 1/2 கிலோ வெலை பார்த்தீங்கனாக்கா 250 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இதை வாங்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா 1 இயருக்கு யூஸ் ஆகும். நல்லாயிருக்கும். இது அடிப்பட்டால் கூட நம்ம கடையில் வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லை நமக்கு எதாவது அடிப்பட்டால் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். புண்ணுக்கு தடவை தான் பெட்ரோலியம் ஜெல். இது இந்த வேஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கலில். இந்த பெட்ரோலியம் ஜெல் இதை தடவலாம்.
இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இதெல்லாம் நம்ம பேட்டரி ஜெல்லாம் கிரீஸ் தடவக்கூடாது. இது தடவினீங்கனாக்கா பெட்ரோலியம் ஜெல் தடவும் போது இந்த டர்பினெல்லாம் வந்து வீணாகாது, துரு பிடிக்காது, டேமேஜ் வராது. பேட்டரி லைஃப் முடிகிற வரையுமே இந்த ஸ்குருங்க நல்லாயிருக்கும். இந்த போல்டு நல்லா டைட் நிற்கும், ப்ராப்ளம் வராது. கஸ்டமர் வந்து வழியில் போய் எங்கேயும் தொந்தரவுலாம் வராது. அதனால் இதை மேக்ஸிமம் எல்லாருமே இதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு நல்ல பேரையும் கொடுக்கும், தொழிலை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு உதவியாகவும் இருக்கும். வாட்டர் சர்வீஸ் நாங்களே பண்ணுறோம். இந்த வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் வாட்டர் சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செயின் கவரு, இன்னர் ஸ்பிரைட் கவரு, இந்த ஏர் ஃபில்டர் கவர் எல்லாத்தையும் கழட்டிட்டு எல்லாம் கெரோசின் அப்ளை பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக கெரோசின் அப்ளை பண்ணிவிட்டு இது உள்ளே நல்லா டைட்டாக வேஸ்ட்டை சொல்லிவிடுவோம். எனக்கு கார்பெண்டர் வழியாக எட்டு உள்ள தண்ணி போகக்கூடாது, அதுக்காக இதை பண்ணிவிடுவோம். அதே மாதிரி இந்த சைலன்சர் பின்னாடி, இந்த சைலன்சர் உள்ளே தண்ணி போகக்கூடாது. இந்த சைலன்சர் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண கிரீஸ் கப்பு தான் அது. இது ஒரு லிட்டர் கப்பை எடுத்துகிட்டு இது உள்ளே சொருவிட்டிங்கன்னு சொன்னாக்க தண்ணி இது உள்ளே போகாது, டைட்டாக போயிடும். இது உள்ளே தண்ணி போகாது. அது உள்ளே தண்ணி போச்சுன்னு சொன்னால் துரு பிடிச்சி சைலன்சர் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். அதனால் அந்த தண்ணி போகாத பார்த்துப்போம். அதுக்கப்புறம் இந்த சாக்கெட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்டரி சாக்கெட்டு, இதெல்லாம் தண்ணி போகும். இதெல்லாம் சர்வீஸ் பண்ணி முடிக்கும்போது இந்த பெட்ரோலியம் ஜெல்லுக்கு பார்த்தீங்கன்னா அதை வச்சு லைட்டாக தடவிட்டு சாக்கெட்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த லூஸ் கனெக்ஷனு உள்ளே துப்பு மாதிரி பிடிக்கிறது அதெல்லாம் வராது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது இப்படி தான் நாங்கள் இந்த வண்டியெல்லாம் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறோம். எந்த வண்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணோம்னாக்கா சர்வீஸ் பண்ணுறதுக்கப்புறம் ப்ராப்ளம், ஒயரிங் ப்ராப்ளம்லாம் வராது. இந்த சுவிட்செல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுவோம். கடைசியாக வண்டி ஃபினிஷிங் பண்ணும்போது இது உள்ளெல்லாம் ஸ்ப்ரே போட்டு வச்சுருவோம். அதை போட்டுட்டோம்னு சொன்னாக்கா துரு பிடிக்காது, உள்ளே கரெக்டாக க்ளீனாக வேலை செய்யும், தண்ணி உள்ளே நிற்காது. இதுதான் வாட்டர் சர்வீஸு. ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. ரொம்ப ப்ரெஷர் வைக்கிறதுக்கு லாரி பஸ் அடிக்கிற மாதிரிலாம் மோட்டர் சைக்கிள் அடிக்கக்கூடாது. இது லைட்டாக ப்ரெஷர் வச்சாலே போதுமானது. இந்த அழுக்கு போகிற அளவுக்கு ப்ரெஷர் இருந்ததுன்னா போதும், ரொம்ப ப்ரெஷர் வச்சு அடிக்க வேணாம். அது காரு லாரி பண்ணுறவங்கிட்ட போனாக்கா இந்த மாதிரி நிறைய பொருள் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். கை தாங்குற அளவுக்கு ப்ரெஷர் இருந்தால் போதும். புல்லட்டு 1984 மாடல். இல்லை டைமிங் வந்து பாயிண்ட் டைப்பு வண்டி, இது எலக்ட்ரானிக் கிடையாது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் புதிய தலைமுறை மெக்கானிக்கலுக்கு இந்த பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு வாங்க. பழைய மெக்கானிக்கெலாம் இது தெளிவாக தெரியும், அவங்கெல்லாம் இதை பார்த்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். இது இது கேம் ஷாஃப்ட்டோட கேம் எண்டு. இது இது பாயிண்ட் ஓப்பனிங். இது இது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஃபுல்லாக இப்படி வச்சுட்டாங்கன்னு சொன்னாக்கா ரிட்டையர்டில் ஆகிடும். பிஸ்டன் மேலே வந்ததுக்கப்புறம் கரண்ட் வரும். இது இப்போ ஃப்ரெண்டில் வச்சுட்டிங்கன்னு சொன்னாக்கா அட்வான்ஸ் ஃப்ரண்ட் பிஸ்டன் டாப்புக்கு வரதுக்கு முன்னாடியே இது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கரண்ட்டு வந்துடும். அதனால் திட்டம் கரெக்டாக பிஸ்டன் டாப்புக்கு வரும்போது இந்த பாயிண்ட்டு ஓப்பன் பண்ணி நிற்கிற அளவுக்கு டைமிங் வைப்பாங்க. இதுதான் டைமிங். இந்த டைமிங் வைக்கிறதுல தான் ரொம்ப ஜாக்கிரதையாக வைப்பாங்க புல்லட்டுக்கு. இது கரெக்டாக வச்சுட்டோம்னு சொன்னாக்கா வண்டி குழந்த மாதிரி இருக்கும். புல்லட் கையாலே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அட்வான்ஸ் வச்சாலோ ரிட்டையர்டு வச்சாலோ காலால் உதைக்கும் போது ரிட்டன் ஆகும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா இதை மையமாக வச்சுட்டு தேவையான அளவுக்கு பாயிண்ட் ஓப்பனிங் வைக்கணும். ரொம்ப அதிகமாக ஓப்பனிங் இருந்ததுன்னா மிஸ்பேர் ஆகும், கம்மியாக இருந்ததுனாக்கா வெடிக்கும். அதனால் இது கரெக்டாக தேவையான அளவுக்கு தான் கரெக்டாக வைக்கணும். இதுதான் டைமிங்கு. இது பழைய மெக்கானிக்கலுக்கெல்லாம் நல்லா தெரியும். புது மெக்கானிக் இது வந்து அந்த அளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த சொன்னேன். இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு புல்லட்டு புது வண்டியை பாருங்கள். இப்போ வண்டி நிறைய வண்டியெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. புல்லட்டு இதுவே பெயிண்டிங் பண்ண வண்டி தான். இது கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபாய் செலவாகுது இந்த வண்டி. 84 மாடல். இது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த புல்லட்டெல்லாம் ரெடி பண்ணலாம். புதிய தலைமுறை வந்து இந்த வண்டியெல்லாம் லைக் பண்ணுறாங்க. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நிறைய மெக்கானிக் இது வந்து புதுசாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த புல்லட்டில் இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி கார்பெட்டர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கார்பெட்டர் டைப்பு பழைய மாடல் தான் இது. இப்போ லேட்டஸ்ட்டாக வர பட்டர்ஃப்ளை கார்பெட் கிடையாது, ஸ்லைடு தான் இது. இதுவும் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது டைமிங் டாப் கவர். இது ரேக் ராம். இதுதான் வால்வோட ரேக் ராம். வால்வு ரேக் ராம் அலுமினியம் ரேக் ராம் தான் அப்போல்லாம் வந்தது. புல்லட்டுக்கு இரும்பு வந்தது, அதுக்கப்புறம் அலுமினியம் நடுவில் வந்தது. அலுமினியம் ரேக் ராம் தான் போட்டிருக்கிறேன். நல்லாயிருக்குது, சவுண்டு ஸ்மூத்தாக இருக்கும். அந்த பீட்டு புல்லட்டு பீட்டு வந்து டப் டப் டப்னு அருமையாக. இந்த இதை லைக் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு புல்லட் மெக்கானிக்கு ஒரு காலத்தில் பேர் போனது. இப்போல்லாம் புல்லட் வந்து புல்லட்டு மாதிரியே இல்லை.
இப்போ வர வண்டியெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. இப்போ வர புல்லட் அந்தளவுக்கு ஹைஸ்பீடு வண்டி, இன்ஜினே ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ வர்றத விட ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லைன்னா வண்டி பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் கெத்தான பேர், அருமையான தொழில் இது. கடைஞ்சிக்கிட்டால் போதும், வாழ்க்கையில் நல்லா ஜெயிக்கலாம். நான் இந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கு விரும்பி வந்து கற்றுக்குன்னு வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், நல்ல நிலைமையில் இருக்கிறேன். என்னுடைய சகோதரர்கள் மெக்கானிக் சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த மாதிரி அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையான ஒரு வண்டியை எடுத்து சூஸ் பண்ணி அதில் ஸ்பெஷலாக இருந்து நல்லா வளர்ச்சி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். செயினுக்கு வந்து கிரீஸ் லூப்ரிகேஷன் பண்ணுறேன். ஈட்டிட் மிஷின் இது. இதை ப்ளக்கு போட்டுட்டு நீங்கள் சுவிட்சு போட்டிங்கனாக்கா ஒரு 10 நிமிஷத்தில் ஹீட் ஆகிடும். அந்த ஹீட் ஆகிச்சுன்னு சொன்னாக்கா அதில் செயினை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக செயினை வந்து கெரோசின் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு செயினை இதில் போட்டு விட்டுட்டோம்னா இல்லை போட்டுட்டோம்னாக்கா ஹீட் ஆகிடும். அது ஹீட் ஆகி ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆகிடும் கிரீஸு. அப்படியே அந்த கிரீஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி ஹீட் ஆகும். ஹீட் ஆகி லூப்ரிகேஷன் பண்ணிச்சுனாக்கா ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து இந்த செயினை எடுத்து இது மேலே போட்டுடலாம். போட்டுட்டாக்கா செயின் ஃபுல்லாக வந்து கிரீஸ் லூப்ரிகேஷன் ஆகிடும். பாருங்கள் தண்ணி வந்து தண்ணி மாதிரி கிரீஸ் ஆகுது பார்த்திங்களா, அதே மாதிரி ஆகிடும். இதுக்கு வந்து தனியாக நாங்கள் ஒரு செயினுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். கஸ்டமர் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஒர்க்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். செயின் பார்த்திங்கனாக்கா லைஃப் வரும். ஒரு தடவை பண்ணி போட்டிங்கன்னு சொன்னாக்கா குறைஞ்ச ஒரு 6 மாதத்துக்கு அதனுடைய கிரீஸ் வந்து அது உள்ளே இருக்கும், வெளியே போவாது. சவுண்டு ஸ்மூத்தாக இருக்கும். சர்வீஸ் பண்ண வண்டியோட சவுண்டு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக தான் இது வாங்கி வச்சு இது பண்ணுறது. நான் ஒரு 10 வருஷமாக பண்ணுறேன். இது வந்து மெக்கானிக் ஒரு சைடில் வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபா அதுக்கு செலவாகும். நம்ம 150 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். இதுவும் ஒரு மெக்கானிக் சைடு இன்கம் தான். இது மாதத்துக்கு ஒரு 10 செயின் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கூடுதல் வருமானம் வரும். இந்த மாதிரி பண்ணலாம், லைஃப் நல்லா இருக்குண்ணா. கஸ்டமர் சைட்லேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது செயினுக்கு. கிலோமீட்டர் வந்து செயின் ஸ்ப்ரைட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கூட ஒரு 2000 3000 5000 கிலோமீட்டராவது கூட வரும். அதுக்கு வந்து கிரீஸ் வந்து வெளியே எங்கேயும் கிடைக்காது. இது டைமண்ட் கம்பெனியில் வாங்கின மிஷின் இது. இதே கிரீஸ் தான் வாங்க முடியும். வெளியே அவங்ககிட்ட ஆர்டர் சொன்னோம்னா அவங்களே இந்த கிரீஸ் கொடுத்துட்றாங்க. இந்த கிரீஸை வந்து நம்ம வாங்கி இதில் ஃபுல் பண்ணி மாட்டிக்க வேண்டியதுதான். நம்ம எப்போல்லாம் தேவையோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிஷினை ஒவ்வொரு மெக்கானிக் வாங்கி வச்சுக்கோங்க. இதனால் வந்து நல்ல பலன் கிடைக்கும். இந்த செயின் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா சர்வீஸ் பண்ணால் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், கூடுதலாக வருமானம் வரும். கஸ்டமர் நம்மளை விட்டு வெளியே போக மாட்டாங்க. இந்த மாதிரி நூதனமான ஹைடெக்கான ஒரு மெக்கானிக்கை தான் கஸ்டமர்லாம் விரும்புகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா மெக்கானிக்கும் வாங்கி பயனடையுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவசியம் இதை எல்லா மெக்கானிக்கும் வாங்கி பயன்பெறுங்க. இது செயின் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கனாக்கா 150 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறோம். செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபா ஆகும். நமக்கு மினிமம் ஒரு 100 ரூபாய் இதில் லாபம் கிடைக்கும். இந்த செயினுக்கு செயின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இது பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் கிரீஸ் இதெல்லாம் போட்டோம்னா செயின் சீக்கிரமாக போயிடும். இது பண்ணும்போது லைஃப் வரும். செயின் ஸ்மூத்னஸ் இருக்கும், சவுண்டே வராது செயினில். செயினில் சவுண்டு வந்ததுனா தான் பிரச்சனையே. வண்டிக்காரன் திரும்ப திரும்ப வருவாங்க, செயின் சவுண்டு வருது செயின் சவுண்டு வருதுன்னு. ஆனால் இந்த மாதிரி நாம் ட்ரீட் பண்ணி போட்டோம்னு சொன்னாக்கா ரெண்டாவது ரிட்டன்லாம் வராது. வண்டி சர்வீஸ் பண்ணால் அந்த ஸ்மூத்னஸோட வண்டி பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த செயின் ஹீட் ட்ரீட்மெண்ட் மிஷின். இதை நான் வாங்கி வச்சுருக்கிறேன். எல்லா மெக்கானிக்கும் வாங்கி இதை வச்சு பயன்பெறுங்க. அதே மாதிரி இதில் வந்து ஷாக் வரும். யார் மிஷினை வந்து கையால் தொடவானா இது மாதிரி வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு குடி போட்ட திருப்பிலியத்தை யூஸ் பண்ணுங்கள். சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கை வைங்க. ஏன்னா இது வந்து பாடியில் ஷார்ட் வரணும், கரண்ட்டு வர்றது இது ஹீட் ஆகிறது. அதனால் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வேலை பார்க்கணும். இதெல்லாம் வந்து மெக்கானிக் நம்ம கடையில் வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட கவனமாக சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க விவரம் தெரியாத கையை வச்சுப்பாங்க. ஹீட்டு ஷாக்கு இதெல்லாம் இருக்கும், பாதுகாப்பாக செய்யணும். அதை கஸ்டமர்கிட்டையும் நம்ம மெக்கானிக்கிட்டையும் சொல்லுங்கள். கஸ்டமர் திடீர்னு இது பண்ணும்போது வந்து அப்படி கை வச்சு பார்த்துருவாங்க. கஸ்டமர் யாரும் உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. மெக்கானிக்கிட்ட வேலை செய்கிற ஆளுங்கிட்ட தெளிவாக சொல்லணும். இது அப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும். இது நம்ம ஒன்றியே பார்க்க முடியாது. இது நம்ம எதனா வெளியே போவோம் அந்த டைம்லலாம் பசங்கள் கடையில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் தப்பாக அதில் கை வச்சுதாவது பார்த்துங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஸ்ப்ளெண்டரு காலையில் சர்வீஸ் வந்த வண்டி. இது சர்வீஸ் முடிஞ்சிருது. வாட்டர் வாஷ் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன் இந்த வேக்ஸெல்லாம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சாக்கிட்டு காயில் பெல்ட் சாக்கிட்டு இதை வந்து சிடிஐ யூனிட் சாக்கிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இது 6000 யூனிட் சாக்கிட்டு இதெல்லாம் ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி பெட்ரோலியம் ஜெல் இந்த வேக்ஸ் என்ன பண்ணணும், லைட்டாக எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு போட்டிங்கன்னு சொன்னால் மழை நாளில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. இந்த விட்டு விட்டு போகிறது, கரண்ட்டு கட் ஆகிறது, அந்த வாட்டர் வாஷ் பண்ணும்போது போர் தண்ணி உப்பு தண்ணி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது மாதிரி வேக்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னாக்கா துப்பு பிடிச்சி சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும் இந்த சாக்கெட்டெல்லாம். அதிலெல்லாம் நான் இப்படி தான் பண்ணுறேன். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வழியில் வண்டி நிற்கிறது, தொல்லை கொடுக்கறதெல்லாம் இருக்காது. கஸ்டமருக்கும் வந்து வழியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டி போயிட்டு வரும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேக்ஸை தடவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னாக்கா எந்த பிரச்சனையும் வழியில் வண்டியில் வராது. நமக்கு அந்த விட்டு விட்டு போகிறது, அடைக்கிறது, ஸ்லோ பண்ணால் நின்று போகிறது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவுமே வராது. அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுட்டுன்னு சொன்னாக்கா க்ளீனாக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே தண்ணி போட்டாலும் ஒன்றாவாது, துருப்பிடிக்காது, ஸ்டார்டிங் ட்ரபிள் பண்ணாது, கரண்ட்டு விட்டு விட்டு போகாது. கரண்ட்டு கட்டாய் கட்டாய் போனாலே கம்ப்ளைண்ட்டு நமக்கு வந்து ரொம்ப தொல்லையாக இருக்கும். கஸ்டமருக்கும் சர்வீஸ் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இதெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டோம்னாக்கா பக்காவாக இருக்கும் வண்டி. நான் இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வரைக்கும் நமக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. இது மாதிரி எல்லோரும் பயன்படுத்துங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு, நமக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொல்கிறேன். இதெல்லாம் நீங்களும் பயன்படுத்தினீங்க சொன்னாக்கா கஸ்டமரை தக்க வச்சுக்கலாம், தொழிலும் நல்லாயிருக்கும், திருப்திகரமாக சர்வீஸ் பண்ணி கொடுத்தோன்ற திருப்தி நமக்கு இருக்கும். கஸ்டமரும் நம்மளை விட்டு வெளியே போக மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள தான் நான் பண்ணிகிட்ருக்குறேன். சர்வீஸில் ஜென்ரல் சர்வீஸுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் நாங்கள். முக்கியமாக இது வந்து என்னுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் கடை. இந்த ஸ்பேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நான் எனக்கு தேவையானதை என் வண்டிக்கு சர்வீஸ் பண்ணுற வண்டிகளும் நான் வாங்கி வச்சு போட்டுக்கிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் சேவிங் ஆகும். இங்கேருந்து கடைக்கு ஒவ்வொரு தடவை ஒரு கேபிள் வாங்குறதுக்கோ, ஒரு ப்ளக் வாங்குறதுக்கோ, ஒரு பல்பு வாங்குறதுக்கோ, ஒரு பிரேக் ஷூ வாங்குறதுக்கோ போட முடியாது. அதனால் எனக்கு டைம் சேவ் ஆகும். ப்ளஸ் வந்து எனக்கு கூடுதலான ஒரு இன்கம் சோர்ஸும் இதுலேருந்து வருது. அதனால் அந்த ஸ்பேர்ஸ் எனக்கு தேவையானதை நான் வாங்கி வச்சு நானே பயன்படுத்திக்கிறேன். நல்ல பிராண்டட் ஐட்டமும் ஓஇ ஐட்டமும் தான் பண்ணுறோம். நம்ம மட்டமான பொருளெல்லாம் வாங்கி பண்ணுறது கிடையாது. நல்ல பிராண்டட் ஐட்டமாக வாங்கி தான் பண்ணுறோம். அது கஸ்டமருக்கும் வந்து மினிமம் ஒரு 10% லெஸ் ஆகும், அவங்களுக்கும் சேவிங்கு, நமக்கு ஒரு 20% 30% லாபம் கிடைக்கும் இதை பண்ணுறேன். அதே மாதிரி மெக்கானிக்கெலாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நிறைய விபத்துலாம் நிறைய நடக்குது. அதில் இன்சூரன்ஸுன்றது வந்து நம்ம நிறைய பேர் பண்ணுறதில்லை. அது லைஃப் பாதுகாப்புக்கு நம்ம ஒரு எல்ஐசியில் பணம் போட்டு வைக்கலாம். விபத்து காப்பீடுன்னு சிலது இருக்குது, அதுலேயும் சேர்த்து வைக்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மெக்கானிக்கை வந்து அவசியம் இதை கடைப்பிடிங்க. நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், நானே ஒரு வருஷத்துக்கு 40,000 ரூபாய் என் ஃபேமிலிக்கு எனக்கு நான் இன்சூரன்ஸ் சேவிங் பண்ணுறேன். இது குறைஞ்சது ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறேன், 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்சூரன்ஸ் சேவிங்ஸை பண்ணுங்கள். இந்த வருமானத்தை வச்சு எதிர்காலத்தில் பிள்ளைங்களுடைய படிப்புக்கு, நம்மளுடைய வீடு வாங்குறதுக்கோ, அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கோ, குழந்தைங்களுடைய திருமணத்துக்கோ இது பயன்படும். விபத்து இன்சூரன்ஸ் கட்டாயம் எல்லோரும் போடுங்க. இப்போ பேங்க்லெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. அதில் 12 ரூபா கட்டினீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவரேஜ் வரும். அதே மாதிரி நிறைய விபத்து ஆக்சிடென்ட் பாலிசி, அது இல்லாமல் மெடிக்கல் கிளைம் பண்ணுறதுக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸும் நீங்கள் பண்ணலாம். அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா 450 ரூபாய்லேருந்து 1000 ரூபாய், 1500 ரூபா வரையிலும் பண்ணுறாங்க. அதுவும் வந்து கிளைம் இருக்கும். நமக்கு வந்து விபத்து நடந்ததுனாக்கா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னு சொன்னாக்கா அந்த செலவெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் நமக்கு மெக்கானிக்காலாம் கட்ட முடியாது. ஒரு கை கால் விபத்து நடக்குது, ஃப்ராக்சர் ஆகுதுன்னு சொன்னாக்கா அதுக்கு உண்டான செலவெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சிங்கன்னு சொன்னாக்கா அந்த செலவுலேருந்து நாம் கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். அந்த டைமுக்கு அது யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ்லேயும் வைங்க. இது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அனைத்து மெக்கானிக் நண்பர்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்பாடு பண்ணிக்கோங்க, இன்சூரன்ஸை போட்டு வச்சுக்கோங்க. லைஃப்பில் வந்து ஒரு லட்சியத்தோடு பயணம் பண்ணுங்கள். அந்த லட்சியம் இருந்தால் அந்த லட்சியமே உங்களை வந்து தூண்டுதுகோளாக இருந்து உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுங்கிறது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. நான் இந்த இலக்கை அடைய வேணும்னு நினச்சேன், அந்த இலக்கை அடைஞ்சிட்டேன். நான் நிறைய மெக்கானிக்கில் போய் பார்த்துருக்குறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக. எல்லோரும் வந்து ரொம்ப பெரிய லெவலில் யாரும் இல்லை. அந்த லெவலில் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் திருப்தியாகவும் நல்ல சந்தோஷமாகவும் இருக்கிறேன். அதே மாதிரி எல்லோரும் இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளும் ஆசையும். இந்த கஸ்டமர் ரிமைண்டிங் பண்ணுறது சர்வீஸ் பண்ணும்போது எப்படின்னா, அந்த காலத்தில் பழைய டைப்லலாம் இந்த மாதிரி லெட்டர் போடுவோம். இந்த லெட்டர் வந்து நிறைய லெட்டர் வாங்கி, இந்த மாதிரி போஸ்ட் கார்டு வாங்கி, அதில் வந்து ஒரு வேட்ஸ் எழுதி, அந்த கிலோமீட்டர் வண்டி நம்பரு, வண்டியோட பேர், என்ன கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணோம், எப்போ பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அதுக்கு முன்னே லெட்டர் போடுவோம்.
இப்போல்லாம் இந்த காலெல்லாம் வந்து மலையேறி போச்சு. இப்போ வந்து செல்லுலே வந்து எல்லாருக்கும் அந்த வண்டி நம்பரை போட்டு இது மாதிரி வந்து இவ்வளோ கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது, இவ்வளோ நாளாச்சு சர்வீஸு செல்லுலே அனுப்பிச்சி விட்றோம். அதனால் இதெல்லாம் வந்து ஓல்டு பேஷன் ஆகி போச்சு. நான் ரெகுலராக நாங்கள் இது மாதிரி ஜாப் கார்டில் சர்வீஸ் பண்ணுவோம். இந்த ஜாப் கார்டில் என்ட்ரி போட்டுட்டு வண்டியோட டீட்டெயில்ஸ், இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பரு, இது வண்டி ஓனரோட அட்ரஸு, செல் நம்பரு, ஒவ்வொரு சர்வீஸும் எல்லாம் பண்ணுறோம். ஒவ்வொரு சர்வீஸும் எந்தெந்த தேதியில் பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட் வருது, அதனுடைய கார்பன் காப்பி பில்லு ஃபுல்லாகவே இங்கே இருக்கும். ஒவ்வொரு பில்லும் இருக்கும். இது கஸ்டமரும் வந்து மாற்றி சொல்ல முடியாது, நாம்ளும் வந்து மாற்றி பேச முடியாது. ஒவ்வொரு சர்வீஸுக்கு என்ன ஸ்பேர்ஸ் போடுறோங்கிறதெல்லாம் இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். இந்த மாதிரி முறையாக பண்ணுறதுனால இது ஒரு பண்ணுறோம். இதுதான் எங்களுடைய ஜாப் கார்டு, ரெகுலராக ஜாப் கார்டு என்ட்ரி பண்ணுறது. இது இது பார்த்திங்கனாக்கா டெய்லி எத்தனை வண்டி ஒரு ஒரு மாதமாக சர்வீஸ் பண்ணுறோங்கிறத டேட்டை போட்டு மென்ஷன் பண்ணிவிடுவோம். நம்பரு, டேட்டு, வண்டியோட நம்பரு, எந்த சர்வீஸில் கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க, அடுத்து 3000 கிலோமீட்டரில் பண்ண வேண்டியது, அவங்களோட செல் நம்பரு, என்ன வண்டி, என்ன குறிப்பு, என்ன இன்ஜின் ஒர்க் பண்ணுறமா, ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறமா, ஹெட் பொறு பார்க்குறமா, அப்படின்ற டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே இதில் வந்துடும். இது ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ வண்டி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இது மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால தான் கஸ்டமர் நம்மளை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அப்படியே ஒரு 3 மாதம் 6 மாதம் போது கஸ்டமரை வரலையே, அவங்களை ரிமைண்டிங் பண்ணுற வண்டி நம்பரை வச்சு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்குறேன், சார் என்ன வரல, வண்டி சர்வீஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருக்கு அப்படின்னு சொன்னாக்க அவங்க ரீசன் சொல்லுவாங்க. ஒரு 2 நாள் ஆகட்டும், இல்லை 1 வாரம் ஆகட்டும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை முறையாக பண்ணுறோம். ஒர்க் ஷாப்பை நல்லா டெவலப் பண்ணுறோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் கம்பல்சரி என் கடையில் இருக்கும். ஏதாவது சின்ன ப்ராப்ளம்னா கூட ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது வச்சுருக்குறோம். ரெகுலராக அது வந்து நம்ம எல்லாத்தையும் போனாலும் கடையில் இருக்க ஒர்க்கருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுப்போம், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வேஸ்ட் கை அப்பப்போ ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி இதெல்லாம் பண்ணிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது சர்ச்சிகள் ஸ்பிரிட் இது என்னன்னாக்கா இது கார்பெட்டில் க்ளீன் பண்ணுறது ரொம்ப வேக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சின்னு சொன்னாக்கா குழகோனா ஆச்சுன்னா இதை போட்டு க்ளீன் பண்ணோம்னா பளிச்சுன்னு ஆகிடும் கார்பெட்ரு. நம்ம தண்ணியில் சுட தண்ணியில் சுட வைக்கிறது அந்த மாதிரி வேலைலாம் இல்லை, இதை போட்டு க்ளீன் பண்ணாலே சுத்தமாகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு நூதனமான முறையில் அதே மாதிரி வண்டியெல்லாம் வேலை செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வேக்ஸ் எடுத்து போட்டு வண்டியை சுத்தமாக துடைச்சி கொடுப்போம். இதுக்கெல்லாம் 5 ரூபா 10 ரூபா செலவாக தான் செய்யும். ஆனால் லேபர் சார்ஜில் வந்து நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கஸ்டமர் தருவாங்க, திருப்தியாக வாங்கிக்கலாம், நம்ம முறையாக வண்டி சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுதான் நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான அடிப்படை வசதிகள். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்மளை விட்டு வண்டி போகாது. அதே மாதிரி வண்டி இது மாதிரி கீபோர்டு வச்சுட்டு ஒவ்வொரு வண்டியும் வந்து கரெக்டாக இல்லை செயினில் வண்டியில் மாட்டி செயின் கவர் மாட்டிடுவோம். வண்டி டெலிவரி ஆனாக்கா எடுத்து கள்ளியே குத்துருவோம். வண்டி ஆனாசமாக எடுத்து வண்டி ஓட்ட மாட்டோம். ஒர்க் ஷாப்பில் வந்து யாருமே கஸ்டமர் வண்டி எடுத்து ட்ரெயில் பார்க்குறதோ ஓட்டுறதோ யாரும் பண்ண மாட்டாங்க. கஸ்டமருக்கும் வண்டி கொடுக்க மாட்டோம். ஒரு கஸ்டமர் வண்டி விட்டுட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு அங்கே போய் வர அந்த வண்டி கொடுனா கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த கஸ்டமர் வண்டி அந்த கஸ்டமர்கிட்ட மட்டும்தான் கொடுப்போம். வேறு யாரும் ஓட்டி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் மட்டும் மெக்கானிக் ட்ரெயில் பார்க்குறதோட சரி, வேறு யார்ட்டையும் வண்டி கொடுக்க மாட்டோம். ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் நம்மக்கிட்ட. ஏன்னா நமக்கு பாதுகாப்பே அதுதான். இந்த கஸ்டமர் நம்மளை விட்டு வெளியே போயிடுவாங்க. இப்போ கஸ்டமர் வண்டி விட்டு இப்படி போயிட்டே இருப்பார், வேறு ஒருத்தர் அந்த வண்டி ஓட்டி போகும்போது அவர் பார்த்தார்னா என்ன நம்ம வண்டி இன்னொருத்தர் ஓட்டி போகிறாரு அப்படின்வாங்க. அதனால் சண்டையெல்லாம் வந்துருக்குது ஒர்க் ஷாப்பில் நிறைய. அந்த மாதிரி வேலையை நம்ம செய்யறது கிடையாது. எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி சொந்தமாக இருந்தாலும் சரி ஒரு கஸ்டமர் வண்டி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கவே கூடாது, அது தெளிவாக இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய ஒர்க் ஷாப்பில் நம்மளுடைய பாதுகாப்புக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி ஹெல்மெட்டு போடுங்க. எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஹெல்மெட் இருக்கும். ஹெல்மெட் எங்கே வெளியே போனாலும் ஹெல்மெட் போட்டு தான் வெளியே போகும், ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்பு. அதே மாதிரி டெய்லி வந்தீங்கன்னா சுத்தமாக கையை வந்து கழுவி வைங்க, இது ரொம்ப முக்கியம். நம்ம சம்பாதிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னு சொன்னாங்க நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான். நம்ம எல்லாத்தையும் சம்பாதிச்சு செலவு பண்ணிட்டு வியாதியை உருவாக்கிட்டே போகக்கூடாது. 50 வயசு தாண்டினாக்கா எல்லா வியாதியும் வருது. அதனால் நாம் சுத்தமாக இருந்துட்டு சுகாதாரமாக இருந்தால் தான் நம்மளை தொழில் லைஃப்பில் நாம் நல்லா பண்ண முடியும், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நல்ல விஷயங்களை சொல்ல முடியும். இதுதான் என்னுடைய வளர்ச்சியினுடைய தாரக மந்திரம். நேர்மை, ஒழுக்கம், பஞ்சுவாலிட்டி, இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம்னா டைம், 8:30 மணிக்கு கடை திறக்குன்னா 8:30 மணிக்கு கடை திறந்துருவேன், 8:30 மணிக்கு கடை மூணுனா 8:30 மணிக்கு கடை மூடுவேன். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டைம் தான் கஸ்டமர் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க, 8:30 மணிக்கு போனால் ஒர்க் ஷாப் இருக்கும்பா போகலாம் அப்படின்னு. மிட் நைட்டில் தான் கூப்பிட்டாங்கன்னாக்கா எந்த கஸ்டமராக இருந்தாலும் சரி அவங்க உண்டான கெய்னஸ் பண்ணுமே தவிர அந்த போய் நைட்டில் வந்து யார் கூப்பிட்டாலும் வெளியெலாம் போக மாட்டோம். நிறைய ஆபத்துகள் நிறைய இருக்கும். அதனால் நம்மளுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதனால் ஆள் அனுப்புறது, கடையில் ஒர்க் பண்ணுறவங்களை அனுப்பிச்சிருது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் கூடுமான வரைக்கும் இப்போல்லாம் நிறைய ஒர்க் ஷாப் ஆயிடுச்சு. அங்கங்கே ஒர்க் ஷாப் இருக்குது, அங்கங்கே டைரக்ஷன் பண்ணி விட்ற வேண்டியது. ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது, அங்கே ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, அவங்க நம்பருக்கு தான் காண்டாக்ட் பண்ண சொல்லிவிடுவோம். அந்த மாதிரி ரிஸ்க்கு நம்பர்லாம் எடுக்கிறது கிடையாது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறோம். இன்றைக்கி வந்து நவீன வண்டிகள்லாம் நிறைய வந்து போச்சு. அதுக்கு உண்டான மாதிரி நாமளும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டு நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு
விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தொழில் மேலே அக்கறையும் பக்தியும் வச்சோம்னு சொன்னாக்கா நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவர் தான் என்னுடைய குரு தேவராஜ், புல்லட் தேவராஜ்னு சொல்லுவாங்க வர. அவர் தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தவர். குரு எப்பயுமே நம்ம கூட இருப்பாங்க, நமக்கு வேலை கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு உண்டான அடிப்படை காரணம் அவங்க தான். நிறைய ஊரில் குருவை யாரும் மதிக்கிறது இல்லை மெக்கானிக் சமுதாயத்தில். அதனால் தயவுசெய்து எல்லா மெக்கானிக்கும் குருவை நினைங்க, குருவை மதிங்க. குருவை டெய்லி நீங்கள் துதிச்சிங்கனாலே குருவோட ப்ளஸ் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நான் டெய்லி கடைக்கு உள்ளே வந்தவொடனே இவர் வணங்கிட்டு தான் உள்ளே வருவேன். இன்றைக்கும் எங்கள் ஓனர் வந்து என் கடையில் இருந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. தொழில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நான் நல்ல வளர்ச்சி அடைந்ததுக்கு முக்கிய காரணம் என்னுடைய குருவோட ஆசீர்வாதம் தான். அதனால் எல்லாருமே குருவை வணங்குங்க. அதே மாதிரி இந்த ஸ்பேனர் ஹீரோ யூடியூப் சேனல் வந்து பலதரப்பட்ட மெக்கானிக்குடைய திறமைகளை வந்து நிறைய வெளிக்கொண்டாந்துருக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய மெக்கானிக்குடைய திறமைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சின்ன ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. யூடியூப் சேனல் மூலமா ஸ்பேனர் ஹீரோக்களை வெளிக்கொண்டு வந்த குமார் அண்ணனுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி அண்ணா. இவ்வளவு நேரம் ரொம்ப உபயோகமான தகவல்களை எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் நம்ம மெக்கானிக்கல் சகோதரர்களுக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. உங்களுக்கு ஸ்பேனர் ஹீரோ சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.